சந்தோஷ் இங்க இருக்கியா? சந்தோஷ் காமின் சார் காமின். சந்தோஷ் இந்த கம்பெனி, சாரி சார், உங்க கலெக்ஷன் சூப்பர் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். ரூம்ல கார்டன் வச்சிருக்கீங்க, கோயில் வச்சிருக்கீங்க, உங்க டேஸ்டே சூப்பர் சார். உங்க சேர இன்னிலிருந்து இந்த சீட் உன்னுடையது, உட்கார் சந்தோஷ். சார் இது எம்டி சேர் சார், இந்த சீட் நான் உட்காரத்துக்கு நினைச்சியா? சந்தோஷ், அமெரிக்காவில் இருக்கிறவங்க அண்ணன் உங்ககிட்ட ஒன்றுமே சொல்லி அனுப்பலையா? இந்த சீட்டில் உட்காரத்துக்காக தான் நீயே வந்திருக்க. உட்கார் உட்கார் சந்தோஷ். அட உட்காருண்ணா. சந்தோஷ், இந்த கோல்மெடலை பற்றி உங்கள் அண்ணன் கிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லை சார். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நம்பர் ஒன் கம்பெனிக்கு ஒவ்வொரு வருஷமும் தர அவார்டு இது சந்தோஷ். ஆனால் கடந்த 5-6 வருஷமாக இந்த அவார்டு நம்ம கம்பெனி கிடைக்கல. ஏன் தெரியுமா? காம்படிஷன், வெரி பிக் காம்படிஷன். அதோட இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனோட என்னால் போட்டி போட முடியல. ஸோ ஹெவி லாஸ். எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க கம்பெனி இழுத்து மூடிடுங்கன்னு. அதனால் எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தொழிலாளிகளை நினச்சி பார் பாவம். ஸோ இந்த பொறுப்பை உன்ன மாதிரி ஒரு யூத் கிட்ட ஒப்படைக்கணும்னு நானும் உங்கள் அண்ணனும் முடிவு பண்ணோம். சார் என்னால் எப்படி? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையேன்னு நினைக்கிறியா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தப்போ எங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பணம் எதுவுமே கிடையாது, நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. சார் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய பொறுப்பை. இப்போ 12 வயசு தான் ஆகுது குற்றாலீஸ்வரர். நீச்சல் அடிச்சு கடலை தாண்டல, இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஐபியும் அவங்க அவங்களோட தனித்திறமையினால தான் முன்னுக்கு வந்திருக்காங்க. அதனால தான் சொல்றேன், ஜெயிக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, திறமை மட்டும் இருந்தா போதும். நாங்கெல்லாம் உன்னை நம்புறோம், நீயே உன்னை நம்ப என்னோட தகுதிக்கு மீறின ஒரு வேலை கிடைச்சிருக்கு, என் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. மனசில் சின்ன உறுத்தல் இருந்தாலும் நீ என் கூட இருப்பேன்ற நம்பிக்கையில் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். நான் எந்த ரிஸ்க்லையும் மாட்டிக்காம நீ தான்ப்பா காப்பாற்றணும். எனக்கு தெரியுது, தமிழ்நாட்டிலிருந்து ஓடி வர்ற உங்களுக்கு தெரியலையா? சித்தம் சார், என்னையவே மாத்திடுவான் போல் இருக்கு. வாயா,
தம்பி, உன்னை பார்த்தா அமுல் பேபி மாதிரி குழு குழுன்னு இருக்க. கோச்சிக்காதம்மா, நீ கிளாஸ்கோ பேபியே தான். ஸ்வீட் 16, நீங்கள் ரெண்டு பேரும் ஓடி வந்திருக்கீங்களே, லவ்வர்ஸ் தானே? இல்ல என்னப்பா, ஒரு ஆள் ஆமான்ற ஒரு ஆள் இல்லைன்ற, நீ தமிழ்நாடு நீ வடநாடா, வர்ற வழியிலேயே கூட்டிட்டு ஓடி வந்துட்டியா? லவ்வர்ஸ் தானே? ஆமா. எழிஞ்சது என்னப்பா, என்னையவே குழப்பறீங்க. சரி, தமிழ் பேசுறீங்க, உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. உடனே டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். முத முத நம்ம ஃபேக்டரிக்கு வர அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஆபீஸ் எல்லாம் அழகா தான் இருக்குது. தம்பி சம்பளம் கொடுக்குறாரன்னு கேளுங்க. நம்ம எம்ப்ளாயிஸ்லாம் சேலரி கொடுக்கலன்னா கூட ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க. இதை பாருங்க, ஒரு குட் நியூஸ், இனிமேல் இவர் தான் உங்கள் புது எம்டி சந்தோஷ். ஹலோ. ஒரே வெளிவாணி தீந்துருவேன் ரங்கசாமி. அட சும்மா இருக்க சார், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? தெரியாமல் பேசுகிற நீப்பா. யாரையா தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க? அமெரிக்காவிலேருந்து வந்து உங்கள் எம்டிக்கு எங்கள் வறுமையை பற்றி தெரியுமா, இல்லை எங்கள் வயிற்று பசி தான் புரியுமா? திஸ் இஸ் டூ மச். கரெக்டாக உங்கள் ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது. என்ன காத்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஏன், கரெக்டான சம்பளம் இல்லை, அதனால் நல்ல துணி இல்லை, சாப்பாடு இல்லை, பசங்களுக்கு நல்ல படிப்பு இல்லை. பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோமே. ஸோ இது வரைக்கும் முதலாளி அந்த அவரும் நானும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே முதலாளி. இது பொய் இல்லை, நிஜம், இதுதாங்க உண்மை. எல்லாரும் இந்த கம்பெனியை உங்களை தான் நினச்சி சின்சியர் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கிடைக்கிற லாபத்தை ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்போம். இந்த சம்பளம் தான் அப்ஸ் அண்ட் டவுன், ஏழை பணக்காரன், நோ, ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், சம்பாதிப்போம், சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே முதலாளிங்க, ஏழைங்க யாருமே இல்லை. நாரவி எல்லாத்தையும் ஓப்பனாக பேசி போட்டார். உங்களுக்கு பர்ஃப்யூம் வாசனை தான் தெரியும்னு நினச்சேன், ஆனால் பசியோட அருமையும் தெரியுங்கிறத புரிய வச்சுக்கிட்டீங்க. இனிமேல் உங்கள் கூட வேலை செய்ய நாங்கள் தயார். இந்த ரெண்டு டிக்கெட் கல்கத்தா வரைக்கும், இது கல்கத்தாவில் இருந்து சென்னை வரைக்கும். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதப்பா. நாலு பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு குருவாயூரப்ப என்ன வச்சுருக்காருல, அவருக்கு தான் சொல்லணும். உங்களை மறக்கவே மாட்டேன் சார். மறக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லாதம்மா. மறக்கிறதுலையே தமிழ நம்பர் ஒன்று. நேற்றுக்கு நடக்கிறத இன்னைக்கு மறந்துடுவான், இன்னைக்கு நடக்கிறத நாளைக்கு மறந்துடுவான். தம்பி, நீ சென்னைக்கு போய் பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு செட்டில் ஆயிடலாம், நீ வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸுன்னு ஜாலியாக இருந்துடலாம். ஆனால் ஏன் ஆசை, நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு டீ கடையின் ஞாயிறும் போல சந்தோஷமாக இருக்கணும். மனசில் இருக்க விஷயத்தை எப்படி ஓப்பனாக சொல்கிறதுன்னு இந்த மரங்க கிட்ட தான் கற்றுக்கணும் போல இருக்குது. உனக்கு மிசோரம் பிடிச்சிருக்கா? இந்த ஊர் ஜனங்க பிடிச்சிருக்காங்க. அந்த டீ கடை நாயர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காரு. அவரோட ஆசை
மெட்ராஸ்க்கு வந்துட்டு நிஜாம் பாய் மீட் பண்ண முடியாது போல இருக்கு. திஸ் கான்டெம் டிராஃபிக் ஜாம். என்ன பாச்சு? ஏய், இறங்கி போய் பாரு. ஓய், என்ன? ஆ, நானும் ஒரு மாதிரி ஸ்லம் தான். அது ஒண்ணும் இல்ல சந்தோஷ், ஏதாவது கட்சி ஒருவரமா இருக்கும், அதான் டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. நீ இங்கே இரு, நான் பாத்துட்டு வந்துடுறேன். ஏய் சந்தோஷ், எங்க போற? என்னன்னு பாத்துட்டு வரேன், இரு. Excuse me, any problem? Yes. May I help you? Please sir, welcome sir. Hey, na poda ayya. Actually sir, local ambassador anda nane pirichu penjiruven. Foreign vandi irukkradala dhaan konja thanarudhu sir. Mm-hmm. All right. Unga car ready aichu, start panni paarenga. Thumba thanks sir. அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போகும்போது நீங்களா வந்து ஹெல்ப் பண்ணிங்க பாருங்க. அங்கே தான் சார் நீங்கள் நிற்கிறீங்க. ஆக்சுவலாக சார், உங்களை பார்த்தா கார் மெக்கானிக் மாதிரியும் தெரியல. இந்த கார் எப்படி சார் ரெடி பண்ணீங்க? இந்த கார் மார்க்கெட்டில் வந்ததும் ஃபர்ஸ்ட் புக் பண்ணது நான் தான். ஐம் யூஸ் டு. அப்போ நீங்களும் என்ன மாதிரி ஒரு பெரிய ரேஞ்ச் தான். உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே. என்ன பண்ணுறது சார்? எங்கே போகணும்? சென்ட்ரல் பக்கம். ரொம்ப பக்கம் வந்துட்டீங்க. நம்ம காட் ஃபாதர் அங்கே தான் இருக்கார். வாங்க போகலாம். இல்லை இல்லை, ஃப்ரெண்டோட வந்திருக்கேன். ஃப்ரெண்டு சேர்த்து ட்ராப் ஆகிடுவோம் சார். வாங்க சார் போகலாம். நோ தேங்க்ஸ். என்ன சார் இப்படி சொல்லிட்டு நீங்கள்? அது என்னமோ தெரியல, ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் சார் அண்டர் கரண்டில். இனிமேல் நான் உங்களை எப்படி எங்கே ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அடிக்கடி மீட் பண்ணுவோம். எப்படி சார்? நீங்கள் தான் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களே. ஓஹோ, நீங்கள் அப்படி வர்றீங்களா? ஏ பட் பேச்சிலே இருந்தால் எப்படி இருங்கண்ணா. விசிட்டிங் கார்டு தான். சிட்டியில் விசிட்டிங் கார்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கிடச்சிச்சு. தேங்க்ஸ். ஓகே சார், பேர் சொல்ல போகிறீங்க? சந்தோஷ். அட, அவர் பேரை கேட்டால் நம்ம பேரை சொல்கிறாரு. ஆ,